அரங்கரும் அடியேனும். ஓமகதேஷாய நம. அரங்கமுருகா, நினது திருவடி சரணம். திருக்குறள் தீ நட்பு. கனவினும் இன்னாது மண்ணோ, வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு. சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக உள்ளவர்கள் தொடர்பானது கனவில் நினைத்த போதிலும் கூட கொடுமையானதாக இருக்கும். ஞானியர்களுக்கு சொல்லும் செயலும் இரண்டரை கலந்திருக்கும் என்ற ஆறுமுக பெருமானே. பொதிகை மலை சாரலில் ஒளிவிடும் சுடரொளியே அகத்தீஸ்வரா, தங்களின் அருள் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அத்தோடு குருவின் உற்ற துணையில் வாழ வேண்டும். அருள் புரியுங்கள் எம் தந்தையே. ஞானிகள் தனது நிலையை நிரூபிக்க அவசியமில்லை அப்பனே. அவர் யாதொன்றும் செய்யாதிருக்கையில் எல்லாமும் செய்து முடிக்கப்பட்டிருக்கும். செய்தலும் கடனே, அறம் செய்தலும் கடனே என்று வாழ்ந்திருப்பவர். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கவலை கொள்வதில்லை ஞானிகள். அதனால் பேரானந்தத்தில் திளைக்க முடிகிறது. யாரும் செய்ய இயலாத அருட்செயல்களை செய்ய முடிகிறது. நீரின் போக்கில் மிதந்து செல்லும் ஒரு இலைக்கு ஏதாவது அவஸ்தை உண்டா? அதுபோலதான் ஞானிகளின் நிலையும். பிரச்சனைகள் எங்கு தோன்றுகின்றது ஐயனே? சிந்தனையை அடக்கி சும்மா இருக்கும் திறன் அரிது என்கின்றார் தாயுமானவர். எண்ணுவதை நிறுத்து, பிரச்சனைகள் ஓயும். அகத்தீஸ்வரா, நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தி இதில் எது நல்லது கெட்டது? இரண்டும் ஒரே தன்மை கொண்டதுதான் அப்பனே. இதில் எது நல்லது கெட்டது என்ற கேள்விக்கே இடமில்லை. இவற்றை கையாளும் முறையில்தான் வாழ்வில் வெற்றியின் ரகசியம் அடங்கியுள்ளது. மாந்தர்கள் காரியங்களில் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது இயல்பை செயல்பட வைப்பதில்லை. அறிவு இயல்புக்கு எதிரானதாக செயல்படுகிறது பலருக்கும். வாசலை தாண்டி போகாமலே உலகமனைத்தையும் உள்ளதை உள்ளபடி அறிவார்கள் ஞானிகள். உலகமெங்கும் சுற்றித் திரிந்தாலும் மாந்தர்கள் அறிந்து கொள்வது குறைவே. மானுட வாழ்வு யாது என சுட்டிக்காட்டியவர் யார்? பட்டினத்தாரும் வள்ளலாரும். அப்படியென்றால் தாய்மான சுவாமிகள்? மௌன குருவின் மேன்மையை பேசியவர். இரண்டும் ஒன்றாக இருப்பது எது? ஞானியும் ஞானமும் பிரிக்கவே முடியாது. சொல் செயல் போல. ஓங்கார குடிலின் தன்மையாது ஐயனே. அருள் சுரங்கம் அப்பனே. முழுமையாயிருப்பது எது ஐயனே? குருவின் கருணையும் அருளும். பலம் சக்தி இவ்விரண்டும் ஒன்றா? மற்றவர்களை வெல்வது பலம், உன்னை நீ வெல்வது சக்தி. மகான்கள் சக்தி உள்ளவர்களாக தன்னை மாற்றிக்கொள்வார்கள். மாந்தர்கள் தனது பலத்தை வெளிப்படுத்தவே விரும்புவார்கள். குரு என்பவரிடம் உபதேசம் எப்படி பிறக்கிறது? தவநிலையில் தான் பெற்ற கருத்துக்களை ஞானிகள் உபதேசமாக வெளிப்படுத்துகின்றார்கள். நன்றிகள் ஐயனே. ஆறுமுக பெருமான் தவத்தோன் வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.